கல்யாணம் மண்டபத்தில் நினைச்சேன். இது மாளிகை, இதுதான் ஈசன்ட் ஹால், எல்இடி, டிஜே, மணவர, ஆல் இன் ஆல், பலகாரம், சாப்பாடு, எல்லாம் ஈசனோட. ஒரு டென்ஷனும் இல்லையப்பா. மாப்பிள பொம்பளை வர, நாதஸ்வரம் தவில் முழங்க, கல்யாணம் அந்த மாதிரி நடக்கும். உங்கள் வைபவங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்துவதற்கு வரவேற்கின்றது ஈசனின் லே சலோன் து கிராண்ட் பாரி. ரோம் வத்திக்கானில் பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடமிருந்து தமிழ் மகன் தேவசகாயம் அவர்கள் புனிதர் பட்டம் பெறும் விழா மே 15 நடைபெறுகிறது. விழாவில் நீங்களும் கலந்து கொள்ள அரிய வாய்ப்பு. மே 13 முதல் 16 புனித பயணம். பேருந்து, ஹோட்டல், உணவு 280 € மாத்திரமே. உங்கள் பதிவுகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எஸ்கே டிராவல் குரூப். தமிழ் உறவுகளே வணக்கம். செய்திகள். பிரான்சில் 2022 மே தின ஊர்வலங்கள் வன்முறைகளுடன் நடைபெற்றுள்ளன. பிரான்ஸ் முழுவதிலும் 250 ஊர்வலங்கள் நடைபெற்றதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த ஆர்ப்பாட்டங்களில் மே 1 அன்று 2,10,000 பேர் வரை பங்கு பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ள பொழுதிலும் உள்துறை அமைச்சின் மதிப்பீட்டின்படி 1,16,500 பேராக இந்த எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாரிஸ் நகரத்தில் நடைபெற்ற ஊர்வலங்களில் 21,000 பேர் வரை கலந்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மே தின ஊர்வலத்தில் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறு வன்முறையில் ஈடுபட்ட 54 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் தெரிவித்துள்ளார். பாரிஸ் நகரத்தில் நடைபெற்ற மே தின பேரணியில் பலத்த மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. இதில் கண்ணீர் போய் குண்டுகள் காவல்துறையினரால் வீசப்பட்டு கலவரம் தடுக்கப்பட்டுள்ளது. முதலில் பேரணி ஆரம்பிக்கப்பட்ட பிளஸ்துலா ரிப்பப்ளிக் பகுதியிலேயே மோதல் ஏற்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது. மீதின ஊர்வலத்தில் பங்கு பெற்றவர்கள் வீதியில் டயர்களையும் குப்பை தொட்டிகளையும் தீயிட்டு எரித்துள்ளனர். பாரிஸ் 11 அலெக்சாந்துருமா பகுதியில் காவல்துறையினரால் அமைக்கப்பட்ட வீதி தடையொன்று ஆர்ப்பாட்டக்காரர்களால் தகர்க்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் மீது கற்களை வீசியும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. டயர் ஒன்றை எரியூட்டி அதை காவல்துறையினரை நோக்கி வீசியிருக்கிறார்கள். தீயை அணைக்க சென்ற தீயணைப்பு படையினரையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்கியுள்ளனர். 2022 மே நாளில் நடைபெற்ற பேரணியில் இம்முறை ரசம்ப்ளுமோ நேஷனல் கட்சியின் தலைவி கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. தங்கம், தங்கம் வாழ்வில் நிலைக்கும் செல்வம் சேர்க்க தங்கம் வாங்குங்கள். அட்சய திருத்தியை நாளில் அதனை வாங்கிட ஈசன் ஜுவல்லரிக்கு வாருங்கள். விருப்பம் போல் நகைகள் வாங்கி வாழ்வில் திருப்பமடைந்து செல்வத்தில் செழித்திருங்கள். ஈசன் ஜுவல்லரி, லாஷபே. வீட்டு சமையல் விதமிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் லாச்சப்பெல் விஎஸ்கோவிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது. ஒரு முறை அழையுங்கள், உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள். விஎஸ்கோ, லாச்சப்பெல். பறவைகளில் கம்பீரமானது கழுகு. மொபைல் நிறுவனங்களில் கம்பீரமானது டிடி ஈசிகோ. புதிய மொபைல் போன்கள் வாங்கிடவும் பழுதான மொபைல்களை உடனுக்குடன் சரி செய்து கொள்ளவும் 9 இடங்களில் கிளைகள் கொண்டிருக்கும் டிடி ஈசிகோ தலைமை நிறுவனம் காதனோத் முன்பாக அமைந்துள்ளது. ரஷ்யாவைச் சேர்ந்த சைபர் வீரர்கள் எனப்படும் இணையவழி கும்பல் ஒன்று சமூக வலைத்தளங்கள் வாயிலாக வெளிநாட்டு தலைவர்களுக்கு எதிராக ஒரு புதிய தாக்குதலை தொடங்கியுள்ளனர். இவ்வாறு பிரிட்டன் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு தலைவர்களுக்கு எதிராக தவறான பிரச்சாரத்துடன் சமூக ஊடக தளங்களை குறிவைத்து இந்த சைபர் வீரர்கள் புதிய தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். உக்ரைன் படையெடுப்பை சட்டபூர்வமாக்க முற்படும் பெரிய அளவிலான தவறான பிரச்சாரத்துடன் சமூக ஊடக தளங்களை குறிவைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த கும்பல் தாங்கள் சமூக ஊடக தளங்களில் கண்டறியப்படுவதை தவிர்க்க புதிய நுட்பங்களை உருவாக்கியுள்ளன. டெலிகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் உள்ளிட்ட 8 சமூக ஊடக தளங்களில் இவர்கள் செயல்பாடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. பிரிட்டன், தென்னாப்பிரிக்கா,
இந்தியா உட்பட பல நாடுகளில் உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் பார்வையாளர்களை குறிவைத்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஏற்கனவே எல்ஜெனி பிரிகோனி என்பவர் ஆன்லைன் மூலமாக ரஷ்யாவுக்கு செல்வாக்கு பெறும் நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி செய்வதற்காக அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய இரண்டு நாடுகளாலும் தடை விதிக்கப்பட்டவர். அவருடன் இந்த கும்பலுக்கு தொடர்பு இருப்பதாக இப்பொழுது அறியப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் நிழலாக செயல்படும் சைபர் வீரர்கள் தங்கள் இணையதளம் வழியாக இடங்களை புட்டினின் சட்டவிரோத போர் பற்றிய பொய்ப் பிரச்சாரங்களுக்கு எடுத்துச் செல்கின்றார்கள். ரஷ்யாவின் இத்தகைய தகவல் செயல்பாடுகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று பிரிட்டன் வெளிநாட்டு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். போர் பாதித்த உக்ரைன் நாட்டிற்கு திடீர் பயணம் மேற்கொண்ட ஹாலிவுட் நடிகை அஞ்சலினா ஜோலி அங்குள்ள குழந்தைகளிடம் பேசி உற்சாகமூட்டியுள்ளார். 46 வயதான அஞ்சலினா ஜோலி ஐக்கிய நாடுகள் சபையின் புலம்பெயர் நாடுகளின் சிறப்பு பிரதிநிதியாக விளங்குகின்றார். இவர் உக்ரைனில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து உரையாடியிருக்கின்றார். குறிப்பாக குழந்தைகளோடு இவர் பேசியிருக்கின்றார். அங்கே தாக்குதல் சம்பவங்களினால் படுகாயம் அடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கின்றார். காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளுடன் இவர் பேசியிருக்கின்றார். இவருடைய இந்த திடீர் எதிர்பாராத வருகை உக்ரைன் மக்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. தங்கம் வாங்கி செல்வம் சேர்க்கும் ஐதீகத்தின் வழியில் மே 2-3 திகதிகளில் வரும் அட்சய திருதியை முன்னிட்டு லாஷப்பெல் மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் முன்கூட்டியே தங்க நகைகளை தெரிவு செய்து அட்சய திருதியை நாளில் அவற்றை பெற்றுக் கொள்ளலாம். ஓர் லட்சுமி தங்க நாணயத்தையும் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள் மோகன் ஜுவல்லரி மார்ட் லாஷப்பெல். கனக்க பொருட்கள் கொஞ்ச காசு எங்கேன்னு கேக்குறீங்களோ, பரிசுல காஸ்லே கோனே ஸ்கோராவுக்கு பக்கத்துல பெரிய தமிழ் கடை ட்ரோபிக்கல் மார்க்கெட். மலிவோ மலிவு, மங்கையர் மனம் விரும்புவது ட்ரோபிக்கல் மார்க்கெட். வாங்கோ, வாங்கிட்டு போங்கோ.